ஹலோ மக்களே, திரு நரேந்திர மோடி நம்ம பிரதமர் நேத்து வந்து திருச்சிக்கு வந்திருந்தாரு. திருச்சிக்கு எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அதாவது திருச்சியில் இருக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு, கட்டுமான பணிகள்லாம் வந்து நிறைவடைஞ்சு முடிஞ்சதுனால அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்திருந்தாரு. அதையும் தாண்டி அது பாரதிய யூனிவர்சிட்டியில் 38வது பட்டமளிப்பு விழாக்காக வருகை தந்திருந்தாரு. அப்போ வந்தவர் தமிழ் மொழியோ பெருமையிலையும் சரி, நம்ம தமிழ்நாட்டோட பெருமையை பேசியிருந்தார். அதோ இவரு தான் வந்து தமிழ் மொழியை தத்தெடுத்த மாரி அந்த அளவுக்கு ரொம்பவே பெருமையை உயர்த்தி பேசியிருந்தார். சில பாலிடிக்ஸ் உத்திகளை கையாண்டிருந்தார். அதாவது நம்ம மறைந்த திமுக தலைவரோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருந்து அவரை பற்றி சில வார்த்தைகளை வந்து அற்புதமாக பேசியிருந்தார். அதையும் தாண்டி பாலிடிக்ஸ் உத்திகளை எந்த அளவுக்கு கையாண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதில் நிறைய விதமான நோட்டீஸ் பண்ணுற பயன்கள் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். அப்புறம் நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே உடனே சென்ட் பண்ணுவேன். நாங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம நரேந்திர மோடி என்ன பேசியிருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ மக்களே, ஸோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் திருச்சியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1200 கோடி பட்ஜெட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பயங்கர கிராண்டாக இருந்துச்சு அந்த ஏர்போர்ட் பார்க்குறதுக்கு. அதையும் தாண்டி அது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட 38வது பட்டமளிப்பு விழாவுக்காக வருகை தந்த நரேந்திர மோடி திருச்சியில் ஒரு மாநாடு மாரி வச்சு பேசியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலையில் பயங்கர தீவிரமாக அதாவது தூய்மை பாரத இயக்கம்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அங்கங்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தார். நம்ம எல்லாமே நியூஸில் வந்து பார்க்க முடிஞ்சு. அந்தளவுக்கு வந்து திருச்சியை வந்து ஒரு பயங்கர நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வருகை தந்த நரேந்திர மோடி வந்து அதாவது நம்ம தமிழ் மொழியை பற்றி பயங்கரமாக பேசியிருந்தார். அதாவது தமிழ் மொழியே எனக்கு ரொம்பவே பற்று அதிகமாக இருக்குது, தமிழ் மொழியை வளர்க்குறது நான் இன்னும் வந்து நிறையவே பாடுபட்டுருக்கேன். அதாவது தமிழ் சங்கம், கலை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஸ்டார்ட் பண்ணி, அதாவது நம்ம சவுத் இந்தியன் சைடில் சரி நம்ம நார்த் இந்தியன் சைடு சரி நிறையவே வந்து பரப்பிட்டுருக்கேன்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு. அதாவது தமிழ்நாட்டுக்கு வரும்போதுனால் எனக்கு புதிய ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அப்படின்ற மாரி நிறையாவே விதமாக பேசியிருந்தார். அதாவது தமிழ்நாட்டில் ரீசன்ட் டைமில் வந்து 2023 சம்பவம் வந்து நம்மளால் யாருமே மறக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் மாதம் நம்மளுக்கு எல்லாத்தையும் ஆட்டி படைச்சுன்னு தான் சொல்லுவேன். வெள்ளத்தின் காரணமாக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய உறுதுணையாக இருந்துச்சு, நிறைய பக்கபலமாக இருந்துச்சு அப்படின்ற மாரி நிறைய விதமாக வந்து பேசியிருந்தார். அதாவது போன வருஷத்துக்கு நிதி ஒதுக்குனதை விட அதிகமாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறதா நம்ம நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. அதை இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடிக்கு மேலே ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம நரேந்திர மோடி சொல்லியிருந்தாரு. சரிங்களா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப அதாவது நம்ம இந்தியன் எக்கனாமிக்கல் லெவலில் 5வது இடத்துல பொறுத்தா இருக்குது. கிட்டத்தட்ட G20 மாநாட்டு நம்ம எல்லாம் தெரியும், அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு நம்ம இந்தியா வந்து குரோத் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு முக்கிய பங்களிப்பாக வந்து நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது அப்படின்ற மாரி நரேந்திர மோடி நிறைய விதமாக பேசியிருந்தாருங்க. அதாவது தமிழ் மொழியில் இவர் தான் பற்று இருக்கிற மாரியும் தமிழை இவர் தான் தூக்கி நிறுத்துகிற மாரியும் பேசியிருந்தாரு. எனக்கு என்ன அதில் ஒரு சந்தேகம் அப்படின்னா, அதாவது இருக்க தமிழ் மொழி அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம இந்தியனில் பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 44% பேர் வந்து ஹிந்தி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பெங்காலி, மராத்தி, அதுக்கப்புறம் தெலுங்கு, அதுக்கப்புறம் தமிழ் மொழியே வருது. கிட்டத்தட்ட 5வது பிளேஸ் தான் தமிழ் மொழி வருது. கிட்டத்தட்ட ஒரு 6.70% பேர் தான் வந்து தமிழ் மொழி பேசிகிட்ருக்காங்க. அப்படியாப்பட்ட தமிழ் மொழியை இவ்வளோ தூரம் தூக்கி பிடிக்கிறார்ல, ஏன் தமிழ் மொழியை வளர்க்கலாம், ஏன் ஹிந்தி மொழியை தெரிஞ்சிட்ருக்காரு. அங்கதான் கிட்டத்தட்ட அதாவது 100% பாப்புலேஷனில் 44% பேரே வந்து ஹிந்தி பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பெங்காலி. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தமிழ் மொழி இன்றைக்கி வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இதை தூக்கி பிடிக்கிறது நம்ம நரேந்திர மோடி நிறைய விதமாக பேசலாம். அதையும் தாண்டி நம்ம தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பற்றி சில வார்த்தைகளை வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து திரை உலகத்துக்கு மட்டும் கேப்டன் கிடையாது, அரசியலின் கேப்டன். அதாவது தேசத்தை பற்றி ரொம்பவே வந்து பாசம் மிக்கவர், தேசத்தை பற்றி எப்போவுமே சிந்திச்சிட்ருக்காரு. இதனால தான் தேமுதிக அப்படின்றது அதுக்கு ஃபுல் டெஃபினேஷன் கொடுத்துருந்தாரு, தேசிய முன்னேற்ற திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அவர் தேசியன்ற ஒன்று இருக்கிறதுனால தான் அவர் தேசிய பற்றுமிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரு மோடி அவர்கள் பேசியிருந்தார். இதனால் பல அரசியல் வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது தேமுதிகவோட ஓட்டை இவர் வாங்கிறதுக்காக இவர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத சில அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது. இதில் முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது பிரதமர் மோடி அவர்கள் அதாவது நம்ம விஜயகாந்த் இறந்ததுக்கு வரவே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தார். என்ன அப்படின்னா, அதாவது விஜயகாந்தோட பெரிய பையனான விஜய் பிரபாகருக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க, அதுக்கு வராததுனால நிச்சயதாரத்தோடு அப்படியே ட்ராப் ஆகி அப்படியே நிற்கிது. இதில் ஒரு சில சம்பவங்கள் கருத்தில் கொண்டு விஜயகாந்த் இறந்துட்டதுனால விஜயகாந்தோட ஒரு 2% ஓட்டுகள் வந்து கசிகிற நிலைமையில் இருக்கு. இதை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம நரேந்திர மோடி இந்த அளவுக்கு பேசியிருக்காரு. எலெக்ஷன் வந்து நெருங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட. இதையும் தக்க வச்சுக்கிறதுக்காக
தமிழ் மொழியின் பெருமையை வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உடனே உடனே வந்து சேர்ந்துட்டு இருக்கோம்.